ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க பி வித் யூ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2018 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 12 minutes இருக்கு. இந்த படம் ஒரு கொரியன் படம், இப்போ தமிழ் டப்பிங் வெர்ஷன் அவைலபிள் இருக்கு. இந்த படத்தை ஜான் ஹோன் லீ டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல சோ ஜி சியோப், சோன் ஏ ஜின் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனாலே இந்த படத்தை பார்க்கணுன்ற ஆர்வம் எனக்குள்ளே வந்துச்சு. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றது தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க பையனை பாத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு வராரு. அவங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு நான் கண்டிப்பா திரும்பி வருவேன், அதுவும் ஒரு ரெய்னி டேல வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி 1 வருஷமும் போகுது, கரெக்டா ஒரு ரெய்னி டேல நம்ம ஹீரோ கண்ணில் ஹீரோயின் மாட்டுறாங்க. ஆனா அவங்க கிட்ட போய் பேசும்போது அவங்களுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லாம இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, முன்னாடி இருந்த அளவு அதே இது கண்டினியூ ஆகுதா, இல்ல என்னெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டா சொல்லியிருக்க படம் தான் இந்த பி வித் யூ. இப்ப இந்த படத்தோட என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மியூசிக்கும் அல்டிமேட்டாவே இருக்கு. படத்துல வர எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அதே மாதிரி நமக்கு ஈஸியா கனெக்டும் ஆகுது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் போகும். ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமா போகுது படம். கண்டிப்பா இந்த படம் வந்து எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். மஸ்ட் வாட்ச்னே சொல்லலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.